கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே மீண்டும் ஆயன்களை யாவரையும் சந்திக்கிறதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விசுவாசிகளை விசுவாசித்தால் பரிசுத்தமாவீர்கள் என்கிற தலைப்பின் கீழாக இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். அசுத்தமாயிருக்கிற காரியங்களிலிருந்து, வேண்டாம் என்று நினைக்கிற காரியங்களிலிருந்து, சுத்தம் இல்லாத காரியங்களிலிருந்து பரிசுத்தமாய் மாறுவதற்கு விசுவாசம் போதும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த நாளிலே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அந்த காலத்திலே வேதத்திலே மிக அழகாக சொல்லப்படுகிறது. யாத்ராங்கத்தின் புஸ்தகம் 29:37 பின்பகுதி இப்படியாக சொல்கிறது, பலிபீடத்தை தொடுகிறது எல்லாம் பரிசுத்தமாகும். பலிபீடத்தை தொடுகிறது எல்லாம் பரிசுத்தமாகும். அந்த காலத்துல இந்த பலி கொடுக்கணும் அப்படின்னா, பலி கொடுக்கறதுக்கு ஒரு ஆடையோ இல்ல மாடையோ ஒரு காளையோ கொண்டு வராங்க அப்படின்னா, அந்த காளையை வெட்டி அதனுடைய இரத்தத்தை எடுத்து அந்த பலிபீடத்தின் 4 முனைகளிலும் அதை பூசுவாங்க. அந்த பலி கொடுக்க வந்த மனுஷனுக்கு, பலி கொடுக்க வந்த மனுஷனுடைய நெத்தியிலையோ அவன் மேல அட்லீஸ்ட் தெளிக்க கூட மாட்டாங்க, பாத்துக்கோங்க. ஆனால் அவன் பலி கொடுத்தான் என்கிறதான எண்ணம் அவனுடைய இருதயத்துக்குள்ள இருக்குமே தவிர, அவனுக்கு அந்த பலியினுடைய எந்த ஒரு பாகமும் கொடுக்கப்படுவதில்லை. ஆனால் அவனுடைய மனதுக்குள்ளாக ஒரு எண்ணம் ஓடுகிறது, நான் செய்த பாவங்களுக்கு தக்கதாக, நான் செய்த அக்கிரமங்கள் நீங்க, நான் இந்த ஆடை எனக்காக, நான் அடிக்கப்படுவதற்காக, நான் பலியிடப்படுவதற்காக, நான் கொல்லப்படுவதற்கு பதிலாக இந்த ஆடை கொடுத்தேன், அதனாலே நான் பரிசுத்தமாக மாறுகிறேன் என்கிறதான எண்ணம் அந்த மனிதனுடைய இருதயத்திலே உண்டாகிறபடினாலே, அந்த வருடத்துல அதாவது பாவம் செய்ய செய்ய பலியை கொடுத்துட்டு கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், நம்ம பாவம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதான எண்ணம் அவருடைய இருதயத்திலே ஊற ஆரம்பித்தது. அந்த பலி கொடுக்கறதனுடைய 1% ஆன என்ன சொல்றது, ஒரு ரெகக்னைசேஷன் அவங்களுக்கு கிடைக்கல. அட்லீஸ்ட் அந்த ரத்தத்தை தொட்டு ஒரு சொட்டு கூட அவங்க மேல அவங்க வைக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த பலிபீடத்தின் அண்டையில கூட அவங்க போக முடியாது, பிரகாரத்துல மாத்திரம்தான் நிக்க முடியும். ஆனால் இந்த பலி கொடுக்கப்படுகிறதின் காரணம் அவருடைய பாவம் நிவர்த்தியாகி அவர்கள் பரிசுத்தவான் என்று அங்கீகரிக்கப்படுவதற்காகத்தான் இந்த பலி கொடுக்கப்படுகிறது. இங்கே சொல்லப்படுகிறது, பலிபீடத்தை தொடுகிறது எல்லாம் பரிசுத்தமாகும். அப்ப அந்த மனுஷே என்ன பண்ணல, பலிபீடத்தை தொடவில்லை. அந்த மனுஷன் கொடுத்த ஆடு, அதாவது எந்தவித ஒச்சமும் இல்லாத, எந்த விதமான பழுதும் இல்லாத பழுதற்ற ஆட்டுக்குட்டி அவன் கொடுத்திருக்கிறான். அந்த ஆட்டுக்குட்டி கர்த்தருக்காக, தேவனுக்காக அடிக்கப்பட்டது நிமித்தமாக அவனுடைய பாவம் நீங்கினது என்கிறதான எண்ணம் அவனுக்குள்ளே உண்டாகிறது. ஐயா, இந்த நாளிலே நாம் பரிசுத்தமாவதற்கு எந்த ஆடையும் கொடுக்கல, எந்த காலையும் கொடுக்கல, ஒரு ஆளையே கொடுத்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிறதான பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டி உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இரத்தமும் உங்களுக்காக எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த இரத்தத்தின் வல்லமையை நீங்கள் விசுவாசித்தாலே போதும், நீங்கள் பரிசுத்தமாவீர்கள். நீங்க ஆடு கொடுக்க வேணாம், மாடு கொடுக்க வேணாம், இல்ல நீங்க ஒரு காளையை கொடுக்க வேணாம், எதுவுமே நீங்க செய்ய வேண்டாம். நீங்கள் அவரை விசுவாசித்தாலே பரிசுத்தமாவீர்கள். அந்த பலிபீடத்தை போய் நீங்க இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் சபைகளுக்குள்ள நீங்க எங்க வேணாலும் போக முடிகிறது. காரணம், உங்களுக்காக பழுதற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய ஒருவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி, கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி இந்த பூமியில உங்களுக்காக எனக்காக அவர் பலியாகி விட்டார். எதற்காகனா, நாம் பரிசுத்தமாவதற்காக. அந்த பலிபீடத்தை அவர் தொட்டு விட்டார், நீங்கள் இனி தொட தேவையில்லை, இனி நீங்கள் பழி கொடுக்க தேவையில்லை, இனி நீங்கள் பாவ நிவர்த்தி செய்ய தேவையில்லை, நீங்கள் பாவ நிவாரணம் தேட தேவையில்லை. காரணம், பரிசுத்தரை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள். எப்படி பிரதர் பரிசுத்தமா இருக்க முடியும்? ஐயா, நான் பல தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பூவோட சேர்ந்த நாறு மணக்கும். நீங்க யாரு கூட இருக்கிறீங்களோ அவரை போல நீங்க மாறுவீங்க. அப்ப இயேசுவோடு கூட நீங்கள் இருக்கும் பொழுது, இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, விசுவாசத்தினாலே நீங்கள் அவரை தொடும் பொழுது, விசுவாசத்தினாலே நீங்கள் அவரை பார்க்கும் பொழுது, விசுவாசத்தினாலே அவரோடு கூட பேசும் பொழுது, விசுவாசத்தினாலே அவரோடு கூட செயல்படும் பொழுது நீங்களும் பரிசுத்தமாய் மாறுவீர்கள். விசுவாசிகளே, விசுவாசித்தால் பரிசுத்தமாவீர்கள். அப்ப பரிசுத்தமா மாறுறது அப்படின்னா, அப்பனா அசுத்த நமக்குள்ள இருந்துச்சுன்னு அர்த்தமா பிரதர்? ஆமா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த உலகம் அசுத்தத்துக்குள்ளாக இருந்தது. இந்த அசுத்தமான உலகத்துக்குள்ளாக இருக்கிற நாமும் அசுத்தம் தான். சேத்துக்குள்ள நாம இருக்கோம் அப்படின்னா சேறு நம்ம மேல படதானே செய்யும். சாக்கடைக்குள்ள போய் சந்தனம் கலந்து விட்டது என்று சொன்னாலும் அந்த சந்தனத்தின் மனம் வரப்போவதில்லை, சாக்கடையின் மனம் தான் வரும். ஆனால் அந்த சந்தனத்தினுடைய குணாதிசயம் மாறுவதில்லை.
உங்களையும் என்னையும் இயேசு தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நீங்க எங்க இருந்தாலும் உங்களுடைய தனித்துவத்தை காண்பிப்பீர்கள், அவரை விசுவாசிப்பீர்கள். அப்பா இவன் இனி வந்து இவன் இப்படிதான், இவனோட கேரக்டர் இப்படிதான் அப்படின்ற ஒரு முத்திரை உங்கள் மேலாவது போடப்படும். அப்ப அந்த தேவனை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் பரிசுத்தமாய் மாறுவீர்கள். உங்களுக்குரிய குணாதிசயங்கள், உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய என்ன சொல்றது ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பரிசுத்தமாக மாறும். இதுக்காக நீங்க எதையுமே பழி கொடுக்க வேண்டாங்க. ஜஸ்ட் பிலீவ், ஆண்டவரை நீங்க விசுவாசிங்க, அது போதுமானது. நீங்கள் அவரை விசுவாசித்தால் பரிசுத்தமாய் மாறுவீர்கள். அசுத்தங்கள் எல்லாவற்றையும் நீக்கி உங்களை பரிசுத்தமாக்க ஒரு வல்லமை உள்ள தேவன் இருக்கிறார். எந்த அசுத்தமாக இருந்தாலும் நீங்க எதையும் தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. எந்த பைசாவும் செலவு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. இருக்கிற இடத்துல இருந்து இயேசு என்கிற வார்த்தையை உச்சரித்தாலே, இயேசு என்கிற நாமத்திற்கு அவர் நம்முடைய பாவங்களை நீக்கி, நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி, நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. அதனாலே நீங்கள் அவரை அழைத்தாலே பரிசுத்தமாய் மாறுவீர்கள். பலிபீடத்தை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாகும். பரிசுத்தனை விசுவாசிக்கிற நீங்கள் யாவரும் பரிசுத்தமாவீர்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆதலால் விசுவாசிகளே, விசுவாசித்தால் பரிசுத்தமாவீர்கள். விசுவாசியுங்கள், பரிசுத்தமாகுங்கள், பரிசுத்தரோடு உறவாடுங்கள். பரிசுத்த நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்புடனும் ஜெபத்துடனும் ரியாஸ் மற்றும் குடும்பத்தினர் மீண்டும் நாளை நான் உங்களை சந்திக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்.